So guys, சிஏஏ அப்படின்ற சட்டத்துக்கு எதிராக பார்த்தோன்னா நம்ம தளபதி வந்து நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு சிஏஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நேற்று போட்டிருந்த வீடியோவில் நான் க்ளியராக போட்டிருந்தேன் யாராவது பார்க்கணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இப்போ இந்த எதிர்ப்பை நம்ம தளபதி தெரிவித்ததுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி என்னென்னே தெரியல அவர் தெரியாமல் எதுக்கு இந்த மாதிரியான கண்டனம் தெரிவிக்கிறாரு அதுவும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக சரியாக அனௌன்ஸ் பண்ணணும் அதை பார்த்தோன்னா இவர் பண்ணல இவர் பார்த்தோன்னா டேரக்டாகவே இந்த சட்டத்தை நான் எதுக்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு பட் யார் இதை வந்து அமல் கொண்டு வந்திருக்காங்க யாருக்கு இது மூலமாக பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக பார்த்தோம்னா போடவே இல்லை ஸோ அது பார்த்தோம்னா இந்த மாதிரியான கண்டனமெல்லாம் தெரிவிக்கக்கூடாது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே சரியாக பண்ணணும் ஒரு கண்டனம் தெரிவித்த கரெக்டா தெரிவிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அறிக்கையில் பார்த்தோம்னா தளபதி வந்து சொல்லியிருக்காரு சிஏஏ சட்டத்தை பார்த்தோம்னா இங்கே அமுல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது ஓகே தான் அதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம்னா அன்புடன் விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருல அந்த இதே வரக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டனம் தெரிவிக்கும் போது இந்த அன்புடன் அப்படிங்கிற விஜய்ன்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பார்த்தோம்னா ஒரு கண்டனத்தை வந்து ரொம்பவுமே ஆக்ரோசமாக எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி டேரெக்டாக தெரிவிக்கணும் அது யார் பண்ணியிருக்காங்க எதுக்காக பண்ணுறாங்க இந்த கண்டனம் எதனால தெரிவிக்கிறீங்க அப்படிங்கறத கிளியராக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இது கூட நம்ம ஒரு விதத்தில் ஓகேன்னு எடுத்துக்கலாம் நம்ம கண்டனம் தெரிவிக்கும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது பார்த்தோன்னா அது இருக்கணும் அப்படி விஜய் அவருல இதில் கொடுக்கல அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டாக சொல்லப்படுது சரி ஓகே அது கூட நம்ம ஒரு விதத்தில் ஏத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் தானே இப்போதான் தளபதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இனிமேல் பார்த்தோன்னா அந்த மாதிரி பண்ண தெரிஞ்சுக்குவாரு ஸோ இப்போ இதையும் தாண்டி இந்த சட்டத்தை பற்றி விஜய் அவருக்கு தெரியாமல் பார்த்தோன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே அதுதான் பார்த்தோன்னா ஏத்துக்க முடியாது சிஏஏ அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அப்படின்னு இங்கிருந்து முஸ்லீம் தவிர வர்ற மற்ற எல்லா மக்களுக்கும் பார்த்தோமோ கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் நம்ம இந்தியாவில் குடியிருந்தாலே அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுக்கப்படும் இந்த சட்டத்தில் மெயின் பேசே ஸோ அது பார்த்தோம்னா முஸ்லீம்களுக்கு ஏன் கிடையாது அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி தளபதி விஜயர்கள் பார்த்தோன்னா கேட்குறாரு அதுதான் அந்த அறிக்கை அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் பார்த்தோம்னா எத்தனையோ வருஷமாக கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே இருக்காங்க அவங்களுக்கு ஏன் இன்னும் பார்த்தோம்னா குடியுரிமை கொடுக்கல குடியுரிமை சட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா மற்ற நாடுகளில் இருந்து வர்ற இந்து கிறிஸ்டின் அதுக்கப்புறமா சீக்கியர் பௌத்தர் சமணர் அப்படின்னு இங்க எல்லாருக்குமே கொடுக்கும்போது முஸ்லீம்களை மட்டும் எதுக்காக ஓரம் கட்டுறீங்க அப்படிங்கிறத தளபதியோட குற்றச்சாட்டு இதை தான் அதில் சொல்ல வந்திருக்காரு அவ்வளோதான் அது ஈஸியாக புரியணும் அப்படின்னா சொல்லியிருப்பார்ல சமூக நல்லிணக்கத்துடன் அனைவரும் ஒன்றுபட்டு வாழும் இந்த சூழலில் பிளவுவாத அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு விஜய் அவள் பார்த்தோம்னா எதை வந்து எதிர்த்து வேணான்னு சொல்றாரு அப்படின்னு பட் இதை பார்த்தோம்னா கிளியராக நீங்கள் சொல்லலை அப்படிங்குறதா இப்போ இருக்கிற பிரச்சனையாவே நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி இன்னும் முழுசாக தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அப்படின்னு இந்த மூன்று நாடுகளில் அதிகமாக இருக்கிறது முஸ்லிம்ஸ் தான் சிறுபான்மையினர் மட்டும்தான் பார்த்தோன்னா இந்துக்கள் இருக்காங்க அதாவது பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மற்ற கிறிஸ்டியன் ஹிந்து அப்படின்னு இந்த மாதிரி சேர்ந்தவங்க இருக்காங்க சிறுபான்மையாக இருந்தால் பார்த்தோம்னா அந்த இடத்துல மரியாதை இருக்காது தரைக்குருவாக நடத்துவாங்க இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படி வர இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் பார்த்தோம்னா இந்தியாவில் தங்கினாலே அவங்களுக்கு பார்த்தோம்னா குடியுரிமை சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இதனோட பேசிக்காக சொல்லியிருக்காங்க ஆனா முஸ்லிம்கள் அவங்களோட சொந்த நாட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க எதுக்காக இந்தியாவுக்கு வர போறாங்க அப்படி அந்த மூன்று நாடுகள் இருக்கிற முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் அது அவங்க சொந்த நாட்டோட பிரச்சனை அதுக்காக எதுக்கு இங்க வர போறாங்க அப்படி ஒருவேளை பிரச்சனைகள் வந்தாலும் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் பாத்தோம்னா எல்லாருமே இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு உண்டான நிதி பார்த்தோம்னா பத்தாது அதாவது நம்ம நாட்டுல வந்து அவங்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட இப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடி பேர் இல்லைன்னா ரெண்டு கோடி பேராவது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு குடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா தனியாக வந்து ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்திய குறிமகனாக ஆகிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்திய மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிற காசு பார்த்தோம்னா இன்னும் டபுள் மடங்கு அவங்களுக்கும் சேர்த்து இந்திய கவர்மெண்ட் பார்த்தோம்னா செலவு பண்ணணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அவங்க உள்ள வந்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ பேருக்கு அப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தோம்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதே ஹிந்து கிறிஸ்டின் சௌனர் பௌத்தர் சீக்கியர் அப்படின்னு இவங்க எல்லாருமே சிறுபான்மையாக தான் இருக்காங்க அந்த மூணு நாடுகளில் அங்க இருக்கிறவங்க இங்கே வந்தா கூட நம்மளுக்கு செலவு பண்ணதில் பிரச்சனை இருக்காது அந்தளவுக்கு பெருசாக செலவும் ஆகாது ஆனால் முஸ்லீம்கள் நாடு அப்படின்னு இருக்கும்போது அங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம நாட்டுக்கு எப்படி பார்த்தோம்னா கட்டுப்படியாகும் நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க சொல்றதும் ஒரு சைடு பார்த்தோம்னா சரி அப்படின்னு தான் தோணுது ஆனால் இந்த சைடு எதுக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம நாடு இந்தியா இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம நாட்டை தேடி ஹெல்ப் தேட்டு வரும்போது பார்த்தோம்னா அவங்கள வந்து நம்ம வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை காரணத்தினால தான் பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம இந்திய நாட்டை தேடி வர்றாங்க அப்படி வரும்போது நம்ம அரவணைக்கணும் எதுக்கக்கூடாது அதனால முஸ்லீம்களுக்கும் பார்த்தோம்னா இதில் இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எதுக்குறவங்க தெரிவிக்கிறாங்க இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் சொல்கிறது இலங்கை தமிழர்களுக்கு ஏன் இன்னும் வந்து இந்த மாதிரி குடியுரிமை கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க ஏன்னா மற்ற நாடுகளிலிருந்து வரவங்களுக்கு ஆறு வருஷத்துல குடியுரிமை சட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா இவங்க முப்பது வருஷமாக இருக்காங்கல்ல இவங்களுக்கே கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாங்க இதுவும் சரியான ஒரு கேள்வி இந்த சட்டத்தை எதிர்க்கிறவங்க ஏற்றுக்கிறவங்க அப்படின்னு ரெண்டு பேர் சைடும் பார்த்தோம்னா ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது எதிர்க்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கிறவங்க கண்டிப்பாக எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டும் பார்த்தோம்னா சரியான நிலைப்பாடில் வச்சுருக்காங்க இதனால தான் ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சில பேர் எதிர்க்கிறாங்க நம்ம தளபதி எதிர்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் முஸ்லீம்களுக்கு இதில் பார்த்தோம்னா இடம் தராதது அவங்களோட நேம் இந்த லிஸ்ட்டில் வராது தான் இந்திய நாட்டோட மக்கள் வரிப்பணத்தை எடுத்து பார்த்தோம்னா அங்கேருந்து வர முஸ்லீம்களுக்கு நம்ம எவ்வளோ பேருக்கு செலவு பண்ண முடியும் அது பார்த்தோம்னா கூடாது அதனால தான் பார்த்தோம்னா முஸ்லீம்களுக்கு இந்த சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை அப்புறமா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இப்போ சிறுபான்மையினர் வராங்களா இங்கே வர்றவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்திய குடியுரிமை சட்டத்து மூலமாக அங்கீகரிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா கண்டிப்பாக இங்கே வரி கட்டி ஆகணும் எல்லா வரியும் கட்டி ஆகணும் அதே டைம் பார்த்தினா கடையில் ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அதுக்கும் வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க எல்லாமே தொடர்ந்து கட்டிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களும் இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த எல்லா வரியும் கட்டி தான் ஆகணும் குடியுரிமை சட்டையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் இங்கே பார்த்தோன்னா வரி கட்டி தான் ஆகணும் அப்படி உள்ள வர்ற அவங்களும் பார்த்தோம்னா இந்திய நாட்டுக்கு வரி கட்டிட்டு இருக்காங்கல்ல அப்படி இருக்கும் இருக்கும்போது அந்த வரி பணத்தை எடுத்து அவங்களுக்கு நம்ம செலவு பண்ண போறோம் மற்றபடி அவங்க வரி எதுவும் கட்டாமல் நாட்டுக்குள்ளே பார்த்தோம்னா இல்லீகலாக என்ட்ரி ஆகி பார்த்தோம்னா கண்டிப்பாக வாழ முடியாது ஏன்னா இப்போல்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஸ்கேன் பண்ணி தான் உள்ளவு பண்ணுறாங்க மற்ற நாடுக்காரங்கள அப்படி இருக்கும்போது இல்லீகலாகவும் வந்து இங்கே தங்க முடியாது அவங்க வரி கட்டாமல் இருக்க முடியாது குடியுரிமை சட்டம் கொடுத்தாலே கண்டிப்பாக எல்லாரும் வரி கட்டி தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது அவங்க கட்டுற வரி பணத்தில் அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு தான் தோணுது நிறைய பேர் கேட்பாங்க அவங்க தான் அஞ்சு வருஷம் வந்து இந்தியாவில் தங்கியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குடியுரிமை சட்டமே கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் தானே பார்த்தோம்னா அவங்க தண்ணி வரி வீட்டு வரி இந்த மாதிரி நிறைய கட்டுவாங்க அது வரைக்கும் கேட்கலாம் ஆனால் அதில் மட்டும் வரி கிடையாது அவங்க இங்க வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னா கடையில் போய் வாங்குற ஒரு சின்ன பொருள் வரைக்கும் வரி தான் வாங்கி ஆகணும் அதுலையும் வரிகள் தான் சேருது அதனால அதையும் பெரிய நம்ம சொல்ல முடியாது ரீசனாக சொல்றாங்க முஸ்லீம்கள் அங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்திய நாட்டோட பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்தாலும் வரி கட்ட தானே போறாங்க அந்த பணத்தையும் எடுத்து செலவு பண்ண தான் போறோம் இந்த டவுட் தான் எனக்கு தோணுச்சு ஸோ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதை விட முக்கியமான விஷயம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா நீங்க குடியுரிமை கொடுக்கும்போது இலங்கை தமிழர்களுக்கு எதுக்காக கொடுக்க மாட்டீங்க மற்ற எல்லா நாடுகளும் பார்த்தோம்னா இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது சுத்தமாகவே இல்லை அது வேற விஷயம் இனிமேல் அந்த நாடுகளிலிருந்து இருந்து வர நீங்க அஞ்சு வருஷத்துல கொடுக்க போறீங்க அப்படின்னா ஏற்கனவே எத்தனை வருஷமா இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வியை முன்வைக்கணும் அப்படி இவங்களுக்கும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இல்லை இப்போ அந்த சிஏ சட்டத்தை போட்டீங்களா அதுல இலங்கை தமிழர்களும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிஏ ஓகே எல்லாருக்கும் சரிசமா இருக்கு அப்படிங்கிற ஒருத்த நம்பிக்கை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்படுத்தும் நம்மளும் ஓகேன்னு சொல்லிக்கலாம் பட் இதில் இந்த லிஸ்ட்டில் இவங்களை விட்டதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிட்டேங்க அப்படின்னா நம்மளும் சிஏ பார்த்தோம்னா ஏற்றுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது நம்ம தளபதி எதிர்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் முஸ்லீம்களுக்கு இதில் பார்த்தோம்னா இடம் தராதது அவங்களோட நேம் இந்த லிஸ்ட்டில் வராது தான் ஸோ அவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்துருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது சொந்த நாட்டில் பிரச்சனைகள் கண்டிப்பாக பெரிய அளவில் வராது அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சில பேர் பார்த்தோம்னா இங்கே வரலாம் அவ்வளோதான் மொத்தமா பாத்தோம்னா அந்த நாட்டை விற்று யாரும் இங்க வர கிடையாது அதனால இந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா முஸ்லீம்களுக்கும் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்குமே இந்தியன் கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களை மட்டும் பார்த்தோம்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்றது சரியில்லை தான் பார்த்தோம்னா நிறைய பேர் முன்வைக்கிறாங்க எந்த ஒரு அடிப்படையில் தான் தளபதி பார்த்தோம்னா சிஏவை நான் எதுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இப்போ பார்த்தோம்னா விஜய் அவர் வந்து இந்த ஒரு கருத்து சொன்னதுக்காகவே நிறைய பேர் வந்து விஜய் அவருக்கு அரசியல் தெரியல அவர் வந்து அரசியல் இன்னும் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அவர் அவர் சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லி இருந்தாரு சில பேர் ஏத்துக்கிறவங்க அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு மூணு தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதை தான் விஜய் அவருக்கு தெரிவிச்சிருக்காரு அதனால அவருக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தோம்னா சுத்தம் முட்டாள்தனம் தான் சி ஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கும் பெரிய அளவில் தெரியாது நம்மளுக்கும் பெரிய அளவில் அரசியல் பற்றியெல்லாம் தெரியாது ஒரு அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா தளபதி விஜயோ அவர்களை எதிர்த்ததையும் சரி மற்றவங்க ஆதரிக்கிறதும் சரி நீங்கள் எது சரினு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்து அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்